ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பான ஜெயம் டிவி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷ ஐக்கிய ஜெப வீட்டின் மூலமாக பரலோக சந்தோஷம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்போதும் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9:3 நாம் வாசிக்க போகிறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே, ஊழியத்தின் நிமித்தமாக அவர் பிரயாணப்பட்டு போகையிலே, அவரோடு கூட சென்ற சீஷர்களுக்குள் ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி எப்படி உண்டானது என்று பார்க்கும் பொழுது, அவர் ஊழிய பாதையிலே கடந்து செல்லும் பொழுது ஒரு பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவி குருடன் என்றாலே அவன் பிறந்தது முதல் குருடனாயிருந்தான். பிறந்தது முதல் குருடன். அப்படிப்பட்ட இந்த பிறவி குருடனை இயேசுவும் பார்க்கிறார், சீஷர்களும் பார்க்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு கேள்வி உண்டானது. இன்றைக்கும் உலகம் நம்மை பார்த்தும் பல கேள்விகளை எழுப்புகிறது. அங்கே சீஷர்களும் அவனை பார்க்கும்பொழுது ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். என்ன கேள்வி, எப்படிப்பட்ட கேள்வி எழுப்புகிறார்கள் என்று கவனித்து பார்க்கும் பொழுது, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? என் அன்பு தேவனுடைய ஜனமே, தாயின் கருவிலே பிறக்கும் பொழுதே குருடனாய் பிறந்த இவன் குருடனாய் பிறந்ததினால் இது யார் செய்த பாவமும் என்று கேட்கிறார்கள். யார் செய்த பாவம்? இன்றைக்கு உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் யார் செய்த பாவமோ, சரியான வேலை இல்லை என்றால் யார் செய்த பாவமோ, பிள்ளைங்க தாறுமாறாய் பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் அலைந்து திரிவார்கள் என்றால் யார் செய்த பாவமோ, பயங்கரமான சாபத்தின் வியாதி குடும்பத்தை தாக்கி முடமாக்கி அவர்களை கட்டிலுக்கிடையாக்கி அவர்கள் ஏன் இந்த வியாதியில் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது யார் செய்த பாவமோ. எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எந்த காரியமானாலும் இன்றைக்கு அநேகர் வாயில் வருகிற ஒரு வார்த்தை, வியாதியை பார்த்தால், பிரச்சனையை பார்த்தால், பலவீனத்தை பார்த்தால், யார் செய்த பாவம், ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், என்ன பாவம் செய்தார்களோ என்று கேட்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் இந்த உலகம் பார்த்து ஒரு கேள்வியோடு பார்த்திருக்கலாம், என்ன பாவம் செய்தார்களோ, என்ன பாவம் செய்தார்களோ, இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை, இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, வியாதியிலே பீடிக்கப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடக்கிறார்கள், இதோ இந்த குடும்பத்தை சாபம் பிடித்திருக்கிறது, என்ன பாவம் செய்தார்களோ. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுவதை கவனியுங்கள். சீஷர்கள் கேட்கிறார்கள், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவமும் என்று கேட்கும் பொழுது சீஷர்களுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? 3 நாம் கவனிக்கும் பொழுது இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இவன் செய்த பாவம் அல்ல. முதல் காரியம், பாவத்தினால் தான் வியாதி வருகிறது, வேதனை வருகிறது, சாபம் வருகிறது, ஆசீர்வாத குறைபாடுகள் வருகிறது என்பதை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்த சீஷர்கள் அதனால் தான் கேட்டார்கள், யார் செய்த பாவம், எந்த பாவத்தினால, யார் செஞ்சதுனால இவன் இப்படி குருடனாய் பிறந்தான் என்று கேட்டார்கள்.
இயேசுனுடைய பதில் என்ன தெரியுமா? இவன் செய்த பாவமும் அல்ல, காரணம் இவன் குருடன். எல்லா பாவத்திற்கும் மிக மிக முக்கியமானது பாவத்திற்கு வழிகாட்டிய கண்கள்தான், கண்களின் இச்சையினால்தான் அநேக பாவங்களுக்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்கள் தான் அநேக பேருடைய வாழ்க்கையில பாவத்தை செய்வதற்கு தூண்டி கொண்டிருக்கிறது. ஏவாளை வீழ்த்தியது அட்ராக்ஷன் ஸ்பிரிட், கவர்ச்சி என்கிற கண்களின் இச்சையின் பாவம் இன்றைக்கும் அநேக வாலிப உள்ளங்களையும், அநேக தேவனுடைய பிள்ளைகளையும், அநேக ஊழியர்களையும், அநேக குடும்பங்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கண்களின் இச்சையினால் உண்டாகிற பாவம் தானே. ஆனால் இவன் குருடனாச்சே, இவன் குருடனாய் பிறந்ததினால் இவன் செய்த பாவம் ஒரு காலம் இவன் வாழ்க்கையை பாதித்திருக்காது, இவன் பாவமும் செய்திருக்க முடியாது. இயேசு அதைதான் சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. சற்று சிந்தித்து பாருங்கள், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு, அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெற்றவர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறது. இன்னைக்கு விளையாட்டு தனமாய் வாலிப வயதிலே கண்மூடிதனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற அநேக வாலிப பிள்ளைகள் செய்கிற அவருடைய பாவங்களினால் அவர்கள் ஒரு குடும்பம் என்கிற ஒரு காலகட்டத்துக்குள் வரும்பொழுது, வாழ்க்கைக்குள் வரும்பொழுது, அவங்க வாழ்க்கையில ஒரு பிள்ளையை தெய்வம் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெற்றவர்கள் செய்த பாவத்தினால் பாதிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். வாலிப வயதிலே சுற்றி திரிவதும், வாலிப வயதிலே கண்மூடிதனமாய் வாழ்வதும், வாலிப வயதிலே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வதும், வாலிப வயதிலே அவரவர்கள் தங்கள் சுய காரியங்களினாலே சிற்றின்பத்தினாலே விழுந்து போகிறதினால் உன் வாழ்க்கையினாலே உன் வம்சமும் உன் வாழ்க்கையினாலே உன் பிள்ளைகளும் பாவத்துக்குள்ளாய் சாபத்துக்குள்ளாய் நடத்தப்படுகிறார்களே. இதை எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கிறார்கள்? கவனித்து பாருங்கள், பெற்றவர்களினால், பெற்ற தாய் தகப்பனினால் அவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இங்கே இயேசு சொன்னார், இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. அப்ப ஏன் இவன் இப்படி குருடனா பிறந்தான்? இயேசுவினுடைய ஒரே பதில், இயேசுவினுடைய ஒரே பதில், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்தான். ஆமென். தேவனுடைய கிரியைகள், இவன் சாட்சியாய் சாட்சி உள்ள மனிதனாய் இவன் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக இவன் வாழ்க்கையை தேவன் முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் பிள்ளையை குறித்து நீ பாரப்படலாம், உன் குடும்பத்தை குறித்து பாரப்படலாம். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சது? எனக்கு ஏன் என் பிள்ளை இப்படி பிறந்திருக்கிறான்? ஏன் என் பிள்ளையுடைய நிலைமை இப்படி இருக்குது? அவன் பிறந்தும் சில வருடங்கள் ஆகியும் சரியாய் பேச மாட்டானே, சரியாய் நடக்க மாட்டானே, மற்ற பிள்ளைகளைப் போல என் பிள்ளை இல்லையே என்று கவலைப்படுகிற தாயே, சிந்தித்துக்கொள். யாரோ செய்த பாவம்தான் உன் பிள்ளையை பாதித்திருக்கிறது என்று உலகம் சொல்லுகிறதினால் அதை நினைத்து நீ விசுவாசித்து பயந்து போகாதே. உன் வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய கிரியை உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்காகவே தேவன் அவனை இப்படி பிறக்க செய்திருக்கிறார். தேவனுடைய கிரியை உன் குடும்பத்திலே பிறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தான், வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அவனை இப்படி பிறக்க செய்திருக்கிறார். இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகலையே நினைக்கிறியே, ஏன் தெரியுமா? உன் திருமணம் மற்ற திருமணங்களைப் போல் அல்லாமல் சாட்சி உள்ள திருமணமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு காலங்கள் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை கேட்கிற அன்பான குடும்பமே, பாவத்தினால்தான், பாவத்தினால்தான், என்ன பாவம் செய்தோமோ, என் பிள்ளை என்ன பாவம் செஞ்சதோ, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ என்று சொல்லி உங்களையே நீங்கள் நினைத்து நினைத்து கூணி குறுகி 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 உங்கள் விசுவாசத்தை குறைத்து மதிப்பிடாதிருங்கள். எல்லா வியாதிக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா போராட்டத்திற்கும் பாவம் மட்டுமே முடிவல்ல,
பாவம் செய்ததினால்தான் இந்த நிலைமை என்று அல்ல. கிறிஸ்துவை அறிந்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, என்றைக்கு நீ இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன் என்று விசுவாசித்தாயோ, அன்றைக்கே உன் சகல பாவங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். பின்பு ஏன் நீ கவலைப்படுகிறாய்? பின்பு ஏன் நீ சோர்ந்து போகிறாய்? இன்றைக்கு உன் வாழ்க்கையை குறித்து தான் தெய்வம் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை குறித்து தான் உன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏதோ ஒரு கிரியையை தேவன் உன் குடும்பத்திலே நடத்த போகிறார். உன் பிள்ளை வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்பட போகிறது. சூம்பி போயிருக்கிற உன் பிள்ளையுடைய நாடி நரம்புகளை தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். வாழ்க்கைப்படாத உன் மகளுடைய வாழ்க்கையை, உன் மகனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். இடிந்து போய் கிடக்கிற உன்னுடைய வீடுகளை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை? ஒரு பிசினஸ் விருத்திக்கு வரலையே, நான் பண்ணாத பிசினஸ் ஒண்ணுமே இல்லையே, ஒன்றுமே விருத்திக்கு வரலையேன்னு சோர்ந்து போயிட்டியா? பயப்படாதே, தேவனுடைய கிரியை உன் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. தேவனுடைய கிரியை உன் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. தேவனுடைய கிரியை இன்றைக்கு உன் பிள்ளை நிமித்தம் வெளிப்பட போகிறது. இந்த நாளிலே உண்மையான பரலோக சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உன் குடும்பத்திற்கு தருகிறார். தேவனுடைய கிரியை என் குடும்பத்தில் வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல். கூனி குறுகி வாழ்ந்தது போதும், பாவத்தினாலதான் வந்துச்சு இந்த வியாதி பலவீனம் பிரச்சனைன்னு சொல்லி அதையே அறிக்கையிட்டு நாளெல்லாம் வாழ்ந்ததெல்லாம் போதும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் செய்த பாவம், யார் செய்த பாவமோ, என் குடும்பம் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது, என் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என் தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது, என் வீடு பாதிக்கப்பட்டிருக்குது, ஐயோ எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கலையேன்னு சொல்லி கலங்கி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. இன்றைக்கு அந்த குடும்பத்தின் மீது நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்தான் என்று எழுதப்பட்ட வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, யார் யார் குடும்பத்திலே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய கிரியை வெளிப்பட காத்திருக்கிறதோ வெளிப்படுவதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளை ஏன் பேச மாட்டான்னு கேட்டிய மகளே, உன் பிள்ளை தேவ சாட்சியோடு பேசுவதை கேட்பாய். என் பிள்ளைக்கு ஏன் நல்ல காரியம் நடக்கலன்னு கேட்டு அழுத தாயே, இந்த வருடம் ஆண்டவர் உன் பிள்ளையின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதை நீ காண போகிறாய். தேவனுடைய கிரியை உன் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. என் பிசினஸ் பல பிசினஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்னு விருத்திக்கு வரலன்னு சோர்ந்து போன மகனே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய கிரியை உன் பிசினஸ்ல வெளிப்பட காத்திருக்கிறது. நீ ஆண்டவருடைய பாதத்தில் காத்திரு மகனே. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை, சாட்சிகளை, ஜப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். எங்களுடைய முகவரி ஸ்கிரீனிலே வருகிறது, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற சாட்சிகளை கூறுங்கள். ஊழியத்தில் எங்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.